السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله صلى الله عليه وسلم. أما بعد، الله ولي وكرفي إن ري تنتل نام إن شاء الله القرآن ولي سورة ومكيمان سورة سورة الماعون என்று சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தஅவாவுடைய பணியின் போது அவர்கள் மேற்கொண்ட சிரமத்துக்கு மத்தியிலே பல முட்டுக்கட்டைகளும் பல எதிரிகளும் அதிலே உள்வாங்கப்பட்டார்கள். அதிலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா மக்காவில் மதீனாவில் என்று பல கட்டங்களாக அவர்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை வைத்து பல சூராக்களை இறக்கி வைத்தார். இந்த சூரத்துல் மாஊன் அரஐதல்லதி யுகத்திபு பித்தீன் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த சூரா, இந்த சூராவிலே மொத்தமாக 7 வசனங்கள் இருக்கின்றது. அதிலே அரைவாசி முதலாவது ஆயத்திலே இருந்து 3வது ஆயத்து வரைக்கும் இருக்கக்கூடியது. அது மக்காவிலே இறங்கியது. அதிலே இருந்து 4வது ஆயத்திலே இருந்து கடைசி ஆயத்து வரைக்கும் மதீனாவிலே இறங்கியது. இந்த ரெண்டும் ரெண்டு விடயங்களுக்காக வேண்டி, காரணங்களுக்காக வேண்டி இறங்கியது என்பதாக ரெண்டு தரப்பிலே இறங்கியதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே இந்த சூராவுடைய தஃப்சீரை இன்று நாம் மிகவும் குறுகிய நேரத்தில் ஆழமான கருத்துக்களை உள்வாங்கி நாம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்தில் அதை மேற்கொள்வோம். ஆகவே முதலாவதாக இந்த சூரத்துல் மாஊனுடைய சொற்கருத்து, அதனுடைய அர்த்தம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, தொழுகையில் நாம் அல்லது குர்ஆனை ஓதும் பொழுது நம் அனைவர்களுக்கும் அழகான முறையிலே அதை விளங்கி, குர்ஆனை ததப்புர் செய்து அதனுடைய கருத்துக்களை விளங்கி ஓதுவதற்கு மிகவும் காரணமாக பொருத்தமாக இருக்கும். ஆகவே அதன் அடிப்படையில் அரஐத, அரஐதல்லதி யுகத்திபு பித்தீன். நீங்கள் இந்த தஃப்சீரை கேட்கும் பொழுது உங்களுடைய குர்ஆனை உங்களுக்கு முன்னால் வைத்திருந்தால் அது மிகவும் பொருத்தமாக இருக்கும். அதிலேதான் அல்லாஹ் முதலாவதாக கூறுகிறான் அரஐத. அரஐத என்றால் நீங்கள் பார்க்கவில்லையா? அரஐத என்றால் நபியே, நீங்கள் பார்க்கவில்லையா? அல்லதி, ஒருத்தன், ஒருவனை நீங்கள் பார்க்கவில்லையா? அந்த ஒருவன் தான் அல் ஆசிபுல் வாயில், ஆசிபுனு வாயில் என்று சொல்லக்கூடிய அந்த ஒருத்தனை நீங்கள் பார்க்கவில்லையா? ஏனென்றால் இதனுடைய 3 ஆயத்துக்கள் இறங்கியது இந்த ஆசிபுனு வாயிலுடைய விடயத்தில் இறங்கியது என்பதாக உலமாக்கள் கூறுகின்றார்கள். இதனுடைய சவு நுசூலையும் நாம் பிறகு பார்க்கலாம். ஆகவே அரஐதல்லதி, நீங்கள் ஒருவனை பார்க்கவில்லையா? அவன் எப்படியானவன்? யுகத்திபு, அவன் பொய்ப்பிக்கின்றான். பித்தீன், தீன் என்றால் சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹ் கூறுகிறான் மாலிகி யௌமித்தீன், தீனுடைய நாள். அப்படி என்றால் கியாமத்து நாள். கியாமத்து நாளை பொய்ப்பிக்க கூடியவனை நீங்கள் பார்க்கவில்லையா? அதாவது ஒரு முஷ்ரிக் இவன். ஃபதாலிகல்லதி, இவர் எப்படியான ஒரு முஷ்ரிக் என்றால் யதுஉல், யதுஉல், இவன் தடுக்கின்றான். அல் யதீம், அனாதை, அனாதையை, அனாதைக்கு கொடுப்பதை இவன் தடுக்கின்றான். அனாதைக்கு போய் சேர வேண்டிய உரிமைகளை இவன் தடுக்கின்றான். வலா யஹுப்பு, வலா யஹுப்பு, ஹல்ல யஹுப்பு, வலா யஹுப்பு, அவன் தூண்ட மாட்டான். அவனும் அனாதைகளுக்கு கொடுப்பதில்லை, ஏழைகளுக்கு கொடுப்பதில்லை. அதேபோன்று வலா யஹுப்பு அலா தஆமில் மிஸ்கீன், ஏழை. தஆம் என்றால் சாப்பாடு, மிஸ்கீன் என்றால் ஏழை. வலா யஹுப்பு, தூண்டமாட்டான், அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு
சாப்பாடு கொடுப்பதற்கு அவன் தூண்டவும் மாட்டான். இது சொற்கருத்து. ஃபவைலுல்லில் முஸல்லீன், ஃபவைலுன் நாசம் உண்டாகட்டும். அல்லது இன்னும் ஒரு கருத்து இருக்கிறது, வைல் என்ற நரகம் அவனுக்கு கிடைக்கட்டும். லில் முசல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு, தொழக்கூடியவர்களுக்கு வைல் என்ற அந்த நரகம் உண்டாகட்டும் அல்லது நாசம் உண்டாகட்டும். எப்படியாக தொழக்கூடியவர்கள்? அல்லதீன ஹும், அவர்கள் அன்சலாத்திஹிம் சாஹூன், அவர்களுடைய தொழுகையிலே அவர்கள் உள்ளச்சமில்லாமல் உயிரோட்டமில்லாமல் பொடுபோக்கான முறையிலே அவர்கள் தொழுவார்கள். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், சாஹூன் என்றால் பொடுபோக்காக தொழக்கூடியவர்கள். அடுத்ததாக அல்லதீனஹும், மேலும் எப்படியான தொழுகையாளிகள் என்றால், யுராஊன், மக்களுக்கு காட்டி முகஸ்துதிக்காக வேண்டி தொழக்கூடியவர்கள், இவர்களுக்கு நாசம் உண்டாவதாக. மேலும் வயம் நஊனல் மாஊன், வயம் நஊனல் மாஊன், இவர்கள் கொடுத்தால் குறையாத அற்பமான வஸ்துக்களையும் மக்களுக்கு கொடுக்காமல் அவர்கள் தவிர்ந்து கொள்வார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதனுடைய சொற்கருத்தை கூறுகின்றான். ஆகவே இதனுடைய சபபு நுசுல் இதை நாம் பார்ப்போமாக இருந்தால், இந்த அரைத்தல்லதி யுகஸ்திபு பித்தீன் என்ற ஆசிபின் வாயிலுடைய விடயத்தில் இறங்கியதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். இன்னொரு ரிவாயத்திலே இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள், சுஃபியான் இப்னு ஹர்ப், அவர் ஒவ்வொரு கிழமையும் அவருடைய வளமை இரண்டு ஒட்டகங்களை அறுத்து அவர் சதக்கா கொடுக்கக்கூடியவர். இந்த கட்டத்திலே இவர் அறுத்து பலியிட்டு கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அனாதை வந்தார். ஒரு அனாதை வந்து அந்த ஒட்டகத்துடைய இறைச்சியை கேட்கும் பொழுது இவர் அந்த அனாதையை அற்பமாக கருதி அந்த அனாதையை அவர் விரட்டினார். கையிலே இருந்த அசாவின் மூலமாக, கையிலே இருந்த அந்த கம்பின் மூலமாக அவர் அந்த அனாதையுடைய முதுகிலே தட்டி அவரை அப்படியே வெளியேற்றினார். அவருடைய விடயத்தில் தான் இந்த ஆயத்து இறங்கியதாக கூறுகின்றார். இதனுடைய நான்காவது ஆயத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய ஃபவைலுல்லில் முசல்லின் என்பது முனாஃபிக்குங்களுடைய விடயத்திலும் இறங்கியதாக, மதினாவிலே இறங்கியது. அதிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த கருத்தை சொல்கின்றார்கள். ஆகவே இதனுடைய தஃப்ஸீரை நாம் பார்ப்போமாக இருந்தால், அரைதல்லதி யுகஸ்திபு பித்தீன், கியாமத்து நாளை பொய்ப்பிப்பவன் யார்? கியாமத்து நாளை பொய்ப்பிக்கக்கூடியவனை நீங்கள் பார்க்கவில்லையா? இந்த தீன் என்பது இங்கே, தீன் என்பது யௌமுத்தீன், கியாமத்துடைய நாள். இந்த கியாமத்துடைய நாள் ஒன்று இருக்கிறது என்பதை பொய்ப்பிக்கக்கூடிய ஒரு மனிதன் யார் பொய்ப்பிப்பான்? முஸ்லிம்களை தவிர மற்ற அனைவர்களும், முஸ்லிம்களை தவிர காஃபிர்கள், முஷ்ரிக்கீன்கள், பௌத்தர்கள், தமிழர்கள் அனைவர்களும் ஒரு மறுமை நாள் ஒன்று இருக்கிறது என்பதை அவர்கள் பொய்ப்பிக்கின்றார்கள். முஸ்லிம்கள் மாத்திரம்தான் மறுமை நாள் ஒன்று இருக்கிறது, மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நம்பக்கூடியவர்கள் உன்னதமான இந்த மூமின்கள் முஸ்லிம்களாகத்தான் இருக்கின்றார்கள். முஸ்லிம்கள் அல்லாதவர்கள், பொய்ப்பிக்கக்கூடியவர்கள். கியாமத்துடைய நாள் ஃபஹ்ருத்தீன் இமாம் ராஜி ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள், உலகிலே மூன்று விதமான மனிதர்கள் இருப்பார்கள். ஒன்று, கியாமத்து நாளை முற்று முழுதாக இருக்கின்றது என்று ஏற்று நடக்கக்கூடியவர்கள், கியாமத் ஒன்று இருக்கின்றது என்று நம்பி வாழக்கூடியவர்கள் முஸ்லிம்கள். அதே போன்று இன்னும் ஒரு மனிதர்கள் இருக்கிறார்கள், முத்தரத்திதுன், தடுமாறக்கூடியவர்கள். இருக்கா இல்லையா? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அது எப்படி இருக்கிற அப்படி என்று தடுமாற்றம் உள்ளவர்கள். மூன்றாவது சில மனிதர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் மறக்கக்கூடியவர்கள். கியாமத்துடைய நாள் ஒன்று இல்லை என்று மறுக்கக்கூடியவர்கள். ஆனால் அவர்களுடைய நாவினால் தான் அவர்கள் அங்கே மறுக்கின்றார்களே ஒழிய உள்ளத்தால் அவர்கள் மறுக்கவில்லை. காஃபிர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சில உதிப்புகளை கொடுக்கின்றான், சில உணர்வுகளை கொடுக்கின்றான். காஃபிரை பார்த்து நாம் காஃபிர் என்று சொல்ல முடியாது.
ஏன் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் இஸ்லாத்துடைய பாக்கியத்தை கொடுக்கலாம். அந்த மனிதனுக்கு நாம் சொல்லாததன் காரணமாக இஸ்லாத்தை சரியான முறையிலே எடுத்து சொல்லாததன் காரணமாக அந்த மனிதனுக்கு அந்த இஸ்லாத்துடைய உணர்வுகளை அவன் விளங்காம இருந்து கொண்டிருக்கிறானே ஒழிய அவன் மொத்தமாக மறுத்தவன் அல்ல. அவன் நாவுதான் மறுக்கின்றது. அவனுக்கு முறையான முறையிலே அதை அணுகி நாம் அந்த விடயங்களை அவர்களுக்கு புகட்டுவோமாக இருந்தால் நிச்சயமாக அவர்களும் நல்லவர்களாக மாறலாம். ஆகவே இஸ்லாத்துடைய ஒரு சட்டம், ஒரு காஃபிரை பார்த்து காஃபிர் என்று சொல்ல முடியாது. ஆனால் சில மனிதர்கள் காஃபிராக மரணித்திருப்பார்கள். அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கும் இவர் காஃபிர் என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்படியாக இருந்தால் பரவாயில்லை. அபுலஹப், அபு ஜஹில், ஃபிரௌன், காஃபிர், அல் குர்ஆன் முத்திரை குத்திவிட்டது. இவர்களை பார்த்து காஃபிர் என்று சொல்வதிலே எந்த ஒரு தங்குதடையும் அங்கே கிடையாது. ஆகவே அநாதைகள் இந்த அரஐதல்லதி யுகதிவு பித்தீன், இவர்கள் எப்படியானவர்கள் என்றால் கியாமத்துரிய நாளை பொய்ப்பிப்பார்கள். முஷிரிக்கீங்கள் யார் பொய்ப்பிப்பார்கள்? முஷிரிக்கீங்கள் காஃபிர்கள் பொய்ப்பிப்பார்கள். ஃபதாலிக்கல்லதி யதுஉல் யதீம், அந்த காஃபிரிடத்திலே அந்த முஷிரிக்கிடத்திலே இருக்கக்கூடிய முதலாவது தன்மை கியாமத்து நாளை மறுப்பான். கியாமத்து நாள் ஒன்று இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அடுத்த ஒரு தன்மை இருக்கிறது, ஃபதாலிக்கல்லதி யதுஉல் யதீம், அவன் அநாதைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க மாட்டான். யதீம் அநாதை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஒரு அநாதையாக அல்லாஹ் பிறந்திருக்கிறான். அநாதையாக அவர்களை வளர்த்திருக்கிறான். இன்று சமூகத்திலே அநாதை என்று சொன்னால் இன்று நாம் அவர்களை மட்டமாக பார்க்கிறோம். அநாதைகள் என்பவர்கள் அவர்கள் சமூகத்திலே பின்தங்கியவர்களாக நாம் அவர்களை பார்க்கின்றோம். தந்தை இல்லாதவர் அநாதை. இந்த உரிமை, இந்த துணிச்சல் யார் நமக்கு தந்தது? நமக்கு தந்தை இருக்கிறதுனால் நாம் கௌரவமானவர்கள், அவர்களுக்கு தந்தை இல்லாததால் அவர்கள் கௌரவம் அற்றவர்கள் என்று நாம் யாரும் நினைத்துவிட முடியாது. ஆகவே காஃபிர்களுடைய ஒரு தன்மைதான் அநாதைகளை மட்டமாக கருதக்கூடியது. அவர்கள் அநாதைகளை மட்டமாக கருதி அநாதைகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உரிமைகளை, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை அங்கே கொடுக்காமல் தடுக்கக்கூடியவர்கள். ஃபதாலிக்கல்லதி யதுஉ, தடுக்கக்கூடியவர்கள் யதீம். சஹாபாக்கள் அநாதைகளை தேடி தேடி அவர்கள் அவர்களுடைய சதக்காவிலே இருந்து தான தர்மம் செய்வார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவே நாம் அனைவர்களும் இந்த விருந்தோம்பல், அநாதைகளுக்கு விருந்தோம்பல் செய்ய வேண்டும். அப்போ காஃபிர்களிடத்திலே இருக்கக்கூடிய முதலாவது தன்மை கியாமத்து நாளை மறுப்பார், அநாதைகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்க மாட்டார். வலா யஹுப்பு அலா தஆமில் மிஸ்கீன், இவரும் கொடுக்க மாட்டார். யாராவது இன்னொரு ஏழை பசியுடன் இருக்கிறார், தேவையுடன் இருக்கிறார், கல்வி தேவையின் பக்கம் இருக்கிறார், அவருக்கு ஆற்றல் இருக்கிறது, திறமை இருக்கிறது, நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், கஷ்டப்படுகிறார், இவரிடத்திலே கொடுப்பதற்கு இல்லை, இன்னும் ஒரு மனிதரிடத்திலே ஒரு மெசேஜை அனுப்பி அல்லது ஒரு ரிக்வெஸ்ட், இவருக்கு உதவி செய்யலாமா என்று ஒரு கேள்வி, இப்படியாக எந்த ஒரு செயற்பாடிலும் ஈடுபட மாட்டார். வலா யஹுப்பு அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு அவர் தூண்டவும் மாட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விருந்தாளிகளுக்கு சாப்பாடு கொடுப்பதிலே அவர்கள் மிகவும் ஒரு விசேஷமான ஒருவர். அவருக்கு பெயர் அபுல் லைஃபான் என்ற ஒரு பெயர் இருக்கின்றது. விருந்தாளிகளின் தந்தை என்று ஒரு பெயர் இருக்கின்றது. ரிவாயத்துகளில் வந்திருக்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்கள் ஒரு விருந்தாளி இல்லாமல் வீட்டிலே சாப்பிட மாட்டார்கள். யாரையாவது அழைத்து அவர்களுடைய சாப்பாடிலே சேர்த்துக்கணும். நல்ல பழக்கம் சில மக்களிடத்தில் நம்மிடத்தில் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை ஆனால் அவர்கள் ஜும்மாவுக்கு வரக்கூடிய அந்த ஏழைகளுக்கு இரண்டு பார்சல், மூன்று பார்சல் வீட்டிலே இருந்து எடுத்துக்கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுப்பார்கள். அநாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் கொடுப்பது என்பது இது நபிமார்களுடைய பண்பு. விருந்தளிப்பது என்பது, விருந்து பசாரம் செய்வது என்பது இது நபிமார்களுடைய சஹாபாக்களுடைய பண்பு என்பதாக வரலாறு நமக்கு சான்று பகிர்கின்றது.
ஆகவே நாம் ஒவ்வொருவர்களும் ஒருமுறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனாதையை தேடுகின்றார்கள், ஏழையை தேடுகின்றார்கள், யாருமே கிடைக்கவில்லை. ஒரு மஜூசி நெருப்பு வணங்கி அந்த பாதையினால் வந்து கொண்டிருக்கும் பொழுது அவரை அழைத்து வாருங்கள் வீட்டுக்கு விருந்தாளியாக என்று அவர்களை சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு ஒரு அறிவுரை சொன்னார்கள், பிஸ்மில் சொல்லி சாப்பிடுங்கள் என்று. அவர் நான் பிஸ்மில் செல்ல மாட்டேன் என்று அப்படியே மறுத்து விட்டார். அவர்கள் கோபத்திலே, நீ பிஸ்மில் செல்லாவிட்டால் சாப்பாடு இல்லை, ஷைத்தான் சாப்பிடக்கூடிய சாப்பாடு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை அப்படி அனுப்பிவிட்டார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா உடனடியாக ஒஹி அனுப்பினான், ஒரு நேரம் பிஸ்மில் செல்லாததுக்கே அந்த மனிதனை நீங்கள் திருப்பி அனுப்பிவிட்டீர்கள். 50 வருஷம் 60 வருஷம் என்னை மறுத்து எனக்கு ஏசி கொண்டு நான் இல்லை என்று சொல்லிக்கொண்டு என்னை தூற்றி கொண்டிருக்கக்கூடிய மனிதனுக்கும் நான் ரிஸ்கை அளந்து கொண்டுதானே இருக்கிறேன் என்பதாக அங்கே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா கூறுகிறான். அரபிகளுடைய தன்மை, அரபிகள் இவ்வளவு பறக்கத்தாக இருக்கிறார்கள், இவ்வளவு செழிப்பாக இருக்கின்றார்கள் என்று நாம் அவர்களை கூறுகிறோம் அல்லவா. அதற்குரிய முக்கியமான ஒரு காரணம் அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய விருந்து பசார தன்மை. ஆகவே இந்த முஷிரிக்கீங்கள், அல்லாவை நிராகரிக்கக்கூடியவர்கள், கியாமத்து நாளை பொய்ப்பிப்பார்கள், அநாதைகளை விரட்டுவார்கள், ஏழைகளுக்கு சாப்பாடு அவர்களும் கொடுக்க மாட்டார்கள், இன்னொரு மனிதனுக்கு கொடுப்பதற்கு தூண்டவும் மாட்டார்கள் என்று விட்டு அடுத்ததாக 4வது ஆயத் பவையிலுல்லில் முசல்லீன், இது முனாஃபிக்கீன்களுடைய விடயத்திலே இறங்கியது. உள்ளொன்று வெளியொன்று முனாஃபிக்கீன்கள், நயவஞ்சகர்கள், அவர்களுடைய தொழுகையை பற்றி அல்லாஹ் கூறுகிறான், பவையிலுல்லில் முசல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு வயில் என்ற நரகம் உண்டாகட்டும், கேடு உண்டாகட்டும். தொழக்கூடியவர்கள், தொழாதவர்களுக்கல்ல, தொழக்கூடியவர்கள். அவர்கள் எப்படி தொழுவார்கள் என்றால், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்களுடைய தொழுகையிலே அவர்கள் குஷூஹு இல்லாமல், உயிரோட்டம் இல்லாத தொழுகையை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் தொழுகின்றோம், இன்று நாம் தொழுகையிலே ஈடுபடுகின்றோம். நாம் அனைவர்களும் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும், தொழக்கூடிய மனிதன் உயிரோட்டம் இல்லாமல் தொழுவதற்கே அவனுக்கு நாசம் உண்டாவதாக, அவனுக்கு வயல் என்ற நரகம் உண்டாவதாக என்று அல்குர்ஆன் எச்சரிக்கிறது என்றால், தொழுகை இல்லாமல் நமது ஊரிலே, நமது வீட்டிலே, நமது குடும்பத்திலே இருக்கக்கூடியவர்கள் மூலமாக எந்த அளவு அந்த குடும்பம், அந்த சமூகம் நாசம், நஷ்டம் ஏற்படும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வார்த்தை, தொழுகின்றான் அந்த தொழுகையிலே உயிரோட்டம் இல்லாமல் தொழக்கூடிய மனிதன் கேவலம் நஷ்டம், அவனுடைய மனைவி நஷ்டம், அவனுடைய பிள்ளைகள் நஷ்டம், அவனுடைய தொழில் நஷ்டம், அவனுடைய விவசாயம் வியாபாரம் அனைத்தும் நஷ்டம். ஏன் அவன் உள்ளச்சம் இல்லாமல் தொழுகிறான்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையே இல்லாமல் நமது குடும்பத்தில் ஒரு மனிதர் இருந்தார், அதன் மூலமாக நாம் எந்த லாபத்தை அடைய முடியும்? ஒவ்வொருவரும் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம். இன்று பாருங்கள், ஜகாத்துக்கென்ற ஒரு கூட்டம் இருக்கின்றது, ஜகாத் கமிட்டி, வாலிபர்கள் இயக்கம், யூத், அப்படி என்று நமது ஊர்களில் பல இயக்கங்கள் இருக்கின்றது. ஆனால் தொழுகைக்கென்ற ஒரு இயக்கம் இருக்கின்றதா? தொழாத மக்களை தொழுகையாளியாக்க வேண்டும் என்று அது தமிழ்குடைய ஜமாத் வேலை செய்யக்கூடியவர்களுடைய வேலை மாத்திரமா? ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து உலமாக்களும், அனைத்து படித்தவர்களும், அனைத்து இயக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் அனைவர்களும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு வேலை, தொழுகையாளிகளை உருவாக்க வேண்டும். ஹிலாபத்துடைய இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் ஒரு மனிதன் 2 தொழுகையை தொழாமல், 3வது தொழுகையும் தொழாமல் இருந்தால், 2 தொழுகையை தொழாமல் 3வது தொழுகையுடைய நேரம் வந்தால் அவருடைய கழுத்து வெட்டப்பட வேண்டும். இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் யாருமே மிஞ்ச மாட்டார்கள். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். வைலுல்லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தொழுகையில் மறதி ஏற்படுவது என்பது வேறு, தொழுகையிலே பராமுகமாக இருப்பது என்பது வேறு, உயிரோட்டம் இல்லாமல் இருப்பது என்பது வேறு. தொழுகையிலே மறதி ஏற்படலாம், நபி அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கின்றது. நபி அவர்களின் 4 ரக்அத் தொழுகையை 2 ரக்அத்திலே சலாம் கொடுத்திருக்கின்றார்கள். தொழுகையிலே மறதி ஏற்படலாம், ஆனால் தொழுகையிலே பராமுகமாக, சிந்தனை இல்லாமல், அல்லாஹ்வுடைய உணர்வு இல்லாமல், குஷூ இல்லாமல், உள்ளம் பயப்படாமல்,
இருப்பது என்பது அது அங்கே மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய உள்ளம் ஹுஷு ஹுதுவுடன் இருக்கிறது என்பதற்குரிய அடையாளம் என்ன என்றால் அவனுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் அமைதியாக தொழுவது. அமைதியாக தொழுவது என்பது அது அவனுடைய உள்ளம் அழகாக இருக்கின்றது, உள்ளம் அல்லாஹ்வை பயந்திருக்கிறது என்பதற்குரிய அடையாளம். இமாம் கஸ்ஸாய் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், யாருடைய தொழுகையில் ஹுஷு இல்லையோ அவர்களுக்கு தொழுகை செல்லுபடியாக மாட்டான். தொழுகையில் உள்ளச்சம், அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு காலம் பெறும் பள்ளி நிரம்ப ஆக்கள் இருப்பார்கள், ஆனால் அல்லாஹ்வுடைய அச்சத்துடன் தொழக்கூடிய யாருமே இருக்க மாட்டார்கள். ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அல்லாஹ் என்று தக்பீர் கட்டுகிறான், அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்கிறான், ஆனால் அவனுடைய உள்ளம் பயம் ஏற்படவில்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒய்தா துக்கிர அல்லாஹு, அல்லாஹ்வுடைய பெயர் அல்லாஹ், ஒய்தா துக்கிரத், ஒய்தா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா, அவருடைய ஈமான் அதிகரிக்கும். அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளமெல்லாம் நடுங்கிவிடும். ஆனால் இங்கே அல்லாஹு அக்பர் என்று அவர் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று தக்பீர் கட்டுகிறான், ஆனால் அங்கே உள்ளத்தில் பயம் இல்லை என்றால் ஈமான் இல்லை என்று அர்த்தம். ஆகவே அப்படியான தொழுகையை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அடுத்ததாக அல்லதீனஹும் யுராவூன், இவர்கள் தொழுவார்கள், மக்களுக்கு காட்ட வேண்டும் இஹ்லாசுடன். இஹ்லாஸ் இல்லை, பயபக்தி இல்லை, மக்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் தொழுவார்கள். அங்கே முகஸ்துதி இருக்கும். இப்படியான தொழுகையாளிகள் அவர்களுக்கு நாசம் உண்டாவதாக. அற்பமான வஸ்துக்கள் கொடுப்பதன் மூலமாக குறைந்து விடாத அற்பமான வஸ்துக்கள், இந்த பொருட்களை மக்களுக்கு கொடுக்காமல் தடுப்பார்கள். அந்த அளவு கஞ்சர்கள். உலமாக்கள் தஃப்சீர் எழுதுகிறார்கள், ஒரு மனிதர் வந்து இரவலாக கேட்கிறார், ஒரு உப்பு கேட்கிறார், உப்பு இல்லை என்று சொல்கிறார், சட்டி கேட்கிறார், ஒரு பானையை கேட்கிறார், ஒரு மண்வட்டியை கேட்கிறார், விறகு வெட்டுவதற்காக வேண்டி கோடாரியை கேட்கிறார். இதை கொடுப்பதன் மூலமாக, ஒரு கத்தியை கொடுப்பதன் மூலமாக குறைந்து விட மாட்டாது. ஆனால் இவர் கொடுத்தால் அது எப்படி கொடுப்பது என்று அப்படியான அந்த ஒரு கஞ்சத்தனமான ஒரு உள்ளத்துடன் அவர் வாழ்கிறார். அங்கு ஒயம்னல் மாஊன், அவர்கள் கொடுப்பதன் மூலமாக குறைந்து விட மாட்டாது. நிறைய இருக்கின்றது, தாராளமாக இருக்கின்றது, ஆனால் கொடுத்தால் குறைந்து விடுமோ என்று இவர் பயப்பட்டு ஒயம்னல் மாஊன். ஏழை எளியோர்கள், கஷ்டப்படக்கூடியவர்கள், தேவை உள்ளவர்கள், அவர்களுடைய முகத்திலே, அவருடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை காண்பதுதான் நமக்கு சொர்க்கம். ஆனால் இந்த உணர்வு இல்லாமல் இவன் சுயநலவாதியாக வாழக்கூடிய ஒரு மனிதன், இந்த மனிதனுக்கும் நாசம் உண்டாவதாக. ஆகவே இந்த சூரா மொத்தம் ஏழு வசனங்கள். இதிலே ஒரு முஷ்ரிக்கீங்களுடைய பண்பு, முனாஃபிக்கீங்களுடைய பண்பு, இவைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா விபரித்து கூறுகின்றான். இந்த தன்மைகளில் இருந்து நம் அனைவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். ஆகவே இன்றைய பாடத்திலே இருந்து நாம் முக்கியமான ஒரு இரண்டு விடயத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அனாதைகள், அனாதைகளுக்கு நாம் அவர்களை அனுசரிப்பது, அவர்களுக்கு தந்தை இல்லாததால் அவர்கள் அனாதையாகிவிட்டார்கள், நமக்கு தந்தை இருப்பதனால் நாம் அனாதை இல்லை. இன்று தந்தை இருக்கிறார், நாளை நாம் அனாதை என்ற பட்டத்தை எடுக்கலாம். ஆகவே நாம் ஒவ்வொருவர்களும் அனாதைகளை பராமரிக்க வேண்டும், அனாதை பிள்ளைகளை நாம் பொறுப்பெடுக்க வேண்டும். அவர்களுடைய கல்விக்கும் அவருடைய ஆத்மீக வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் நாம் ஒவ்வொருவர்களும் உறுதுணையாக இருந்து அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று அல்லாஹ்வுடைய ஒரு நேசர்களாக மாறுவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செய்ய வேண்டும். அடுத்ததாக தொழுகையிலே நாம், முனாஃபிக்கீங்கள் தான் தொழுகையிலே பராமுகமாக இருப்பார்கள். ஆகவே நாம் அனைவர்களும் தொழ வேண்டும், அந்த தொழுகையில் ஹுஷூவுள் உள்ளவர்களாக இருந்து
அல்லாஹ் நம் அனைவர்களையும் நேசிக்கக்கூடியவர்களாக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களையும் மாற்றுவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து வரக்கூடிய சூராக்களை நாம் இன்ஷா அல்லாஹ் முடியுமாக இருந்தால் வரக்கூடிய கிழமைகளில் நாம் இதே நேரத்தில் அழகான முறையில் இன்ஷா அல்லாஹ் இன்னும் விரிவான முறையில் அந்த தஃப்ஸீர்களை பார்ப்பதற்கு அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஆக்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.